الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நோன்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்பு இந்த சந்தர்ப்பத்தில் நோன்போடு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு கட்டாயம் முடியுமான பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு சகோதரர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் மறதியாக நான் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் என் மனைவியை நான் முத்தமிட்டு விட்டால் அந்த நோன்பு செய்ய வேண்டிய நிலை வருமா என்று கேட்கின்றார் அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருவரும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை அறிந்திருக்க வேண்டும் கட்டாயம் அவைகளை அறிந்து கொண்டோம் என்றால் எதைக்காக நோன்பை கல்லா செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் அதற்கு பின் எங்களை உள்ளத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்தாது அவைகளை தெளிவாக தெரிந்து கொள்வோம் அதற்குள் வருவதற்கு முன் இந்த கேள்விக்கான நேரடி பதிலை பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இரண்டு சாராருக்கும் தேவையானதொன்று கணவன் மனைவியாக அன்பாக வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் மறதியாக அல்லது வேணுமென்று மனைவியை முத்தமிட்டு விடுகிறார் இந்த வேளையில் நோன்பு முறியுமா என்றால் இதற்கு ரசூருல்லாய் சல்லல்லா அலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தெளிவான பதிலை காணலாம் ஐஷா அலி அல்லாஹூ தாலானு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் நோன்பாளி அறிக்கக்கூடிய நிலையிலே அவருடைய மனைவியர்களை முத்தமிடுவராக இருந்தார் என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீர் இருக்கிறது மேலும் ஒரு விடயத்தை சொல்வார் அவர் தன்னை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள் இது மறதியாக முத்தமிட்ட செய்தி அல்ல தெரிந்து கொண்டே அன்பாக இருக்கக்கூடிய மனைவியோடு இறக்கத்தில் முத்தமிடுகிறார் இது நோன்பை எந்த வகையிலும் பாழாக்க மாட்டாது அவ வேணுமென்று விட்டாலே முத்தமிட்டாலே நோன்பை முறிக்க மாட்டா என்றால் மறதியாக அவர் முத்தமிடுவது என்பது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தப் போவதில்லை இதேவேளை ஒரு ஹதீர் இருக்கிறது அறிந்திருப்போம் ஒரு வயதானவர் ரசூல்வாய் சல்லா அலை அவர்களிடத்தில் வந்து மனைவியை முத்தமிடலாமா என்று கேட்டபோது அவருக்கு ஆம் என்று அனுமதித்ததாகவும் ஒரு வாலிபர் வந்து கேட்டபோது அவருக்கு அனுமதிக்கவில்லை அவ்வாறு முத்தமிடக்கூடாது என்று சொன்னதாகவும் ஒரு ஹதீதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பரவலாக பயான்களிலே கேட்கிறோம் அப்போ இந்த ஹதீது என்ன சொல்லுகிறது முத்தமிடக்கூடாது இளமாக்கல் என்று சொல்லுகிறது தானே என்று கேட்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே முதலாவது இந்த ஹதீது அறிவிப்பாளர் ரீதியாக நாம் எடுத்து ஆய்வு செய்த வகையிலே இது ஒரு பலகீனமான என்பதை நான் முந்தியும் சொல்லி இருக்கிறேன் இப்போதும் இங்கே கூறிக்கொள்கிறேன் இது ஒரு ஆதாரபூர்வமான அல்ல அறிவிப்பாளர்கள் பலகீனமான இருப்பதால் இது பலகீனமான ஹதீத் சில சிலர் வந்து இது ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இது ஆதாரமானதல்ல மூல அதிசயம் எனவே ஆதாரமான தெளிவான ஹதீதிலே வந்திருக்கக்கூடிய செய்தி நீங்கள் சகியான கிரந்தங்களை பார்க்கலாம் ஆயிஷர் அலி அல்லாஹு அனுஹா அவர்கள் கூறுவது ரசூருல்லா அவ்வாறு முத்தமிட்டிருக்கிறார்கள் என்பது இதே மோலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அதை தொடர்ந்து எந்த விடயங்கள் எங்களுடைய நோம்பை முறிக்கும் என்பதை நாங்கள் இதனோடு சேர்த்து தெரிந்து கொண்டால் போதுமானது ஒன்று வேணுமென்று குடிப்பது சாப்பிடுவது வேணுமென்று குடிப்பது சாப்பிடுவது வேணுமென்று வாந்தி எடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன கூறுறார்கள் யாராவது ஒருவர் மரதையான நிலையிலே தண்ணீரை குடித்து விட்டால் அல்லது சாப்பிட்டு விட்டால் அது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ரிஸ்க் ஆகும் ஹுவ ரிஸ்புன் ரஸகஹுல்லாஹ் கமா قال அலைஹி அது அல்லாஹ் கொடுத்தது அப்போ மறதியாக சாப்பிட்டால் நோன்பு முறியாது வேணுமென்று சாப்பிட்டால் நோன்பு முறியும் அதே மாதிரி மறதியாக நோம்பினுடைய ஆரம்ப கட்டத்தில் இந்த பிள்ளைகள் நடப்பது திடீரென நாங்கள் நோம்பில்லாமல் இருந்துவிட்டு ஒரு நோம்பை பிடித்து விட்டால் தெரிந்தவருடைய வீட்டுக்கு போனால் அவர்கள் எதையாவது குடிக்கத் தருவார்கள் நாங்களும் போய் அப்படியே எடுத்துடுவோம் அல்லது தலை நோம்பிலே என்ன செய்வோம் நாங்கள் அப்படியே நோன்பு என்றதை மறந்து வளமையாக விடிஞ்செழும்பியதும் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் தூங்கி எழும்பியதும் என்ன செய்வார்கள் அவர்கள் சகரை செய்துவிட்டு தொழுதுவிட்டு தூங்கிடுவார்கள் பின்னர் அப்படியே விடிஞ்செழும்பியதும் தண்ணியை குடிப்பார்கள் நோன்பை மறந்த நிலையிலே முறையுமா முறியாது அப்ப வேணும் என்று செய்தால் முறியக்கூடிய காரியம்தான் உண்ணுதல் பருகுதல் அதே மாதிரியாக தனக்கு இந்திரியம் பெறக்கூடிய நிலையிலே தன் மனைவியோடு எவ்வாறு நடந்தாலும் அல்லது தான் நடந்து கொண்டாலும் அவருடைய நோன்பு முறியும் இதுகு நோன்பை முறிக்கும் அதை வேணும் என்று ஒருவர் செய்தால் அது நோன்பை முறிக்கும் காரியங்களை தவிர அவருக்கு நோன்பை புரிக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது இதனை அவர் இதற்கு ஈக்குவலான சாப்பிடுவதற்கு ஈக்குவலான ஒரு வேலையை செய்கிறார் என்னது சேலைன் போடுகிறார் உடல் பலகீனமாக இருக்கிறது என்று சேலைன் போடுகிறார் அவருடைய பசியை போக்கிவிடும் அப்போ பசியை போக்கக்கூடிய விதத்திலே ஒன்றை செய்தால் தாகத்தை தீர்க்கக்கூடிய விதத்திலே ஒன்றை செய்தால் அதுவும் நோன்பை முறிந்து முறித்து விடும் இது இல்லாமல் ஒருவருக்கு சாதாரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால் தன்னை அறியாமல் வாந்தி வருகிறது நோன்பு முறியமா முறையாது சிலருக்கு தலை சூடின் காரணமாக அல்லது வேறு சில காரணமாக மூக்கினால் இரத்தம் வழியாகும் நோம்பு முறியுமா முறையாது சில நேரங்களில் ஏதோ ஒரு உடம்பிலே ரத்தம் வந்து விட்டால் நோம்பு முறியுமா முறியாது வேணும் என்று ரத்தத்தை எடுத்தால் முறிக்குமா அதற்கும் முடியாது ஏனென்றால் சா அலை செல்லம் அவருடைய இருக்கிறது ஹதி தோன்றது அவர்கள் நோன்பாளியான நிலையிலேயே இரத்தம் குத்தி எடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் அது ஒரு சிகிச்சை முறை அப்ப நோன்பாளி அறிக்கக்கூடிய நிலையில் இரத்தத்தை குத்தி எடுப்பதால் நோன்பு முறியாது என்றால் தற்செயலாக அவருக்கு அறியாமல் காயம் ஏற்பட்டு வந்தால் நிச்சயமா முடியாது அப்ப இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதே என்று சிலர் கேட்பார்கள் ரத்தம் குத்துபவரும் குத்தப்படுபவரும் நோன்பை முறுத்து கொள்கிறார் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது அப்ப அந்த ஹதீசனுடைய நிலைப்பாடு என்ன என்று சிலர் கேட்கலாம் இது ஆரம்ப காலத்தில் சொல்லப்பட்ட சட்டம் பிற்காலத்தில் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது ஆக அந்த அடிப்படையில் இரத்தம் குத்துதல் என்கிற போது அதனால் இரத்தம் உடம்பிலிருந்து வெளியேற்றினால் வெளியேறினால் வெளியேற்றப்பட்டால் நோம்பு முடியாது என்றால் இந்த வேளையில் நாங்கள் இன்னொன்றை புரிந்து கொள்ளலாம் சிலர் மருந்துக்காக இன்ஜெக்ஷன் ஏற்றுவார்கள் நோம்பு காலத்திலே சில வை வருத்தத்துக்கு பொதுவாக ஊசி போடுதல் என்கிற அமைப்பு அடிப்படையில் ஊசி போட வரும் டெப்லெட்டை அவர் தண்ணி குடித்து டெப்லெட்டை போட வேண்டி இருப்பதால் வாயினால் உள்ளடக்க வேண்டியிருப்பதால் அவர் டெப்லெட்டை போடாமல் இருக்கிறார் அதை நோம்பை திறந்ததின் பின் போடுவோம் என்றிருக்கிறார் ஊசி போடலாமா என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி பசியை போக்குகின்ற அந்த சேலாயின் போன்றவைகள் இல்லாமல் மருந்தாக உள்ள ஊசி உடம்பில் ஏறுகிற போது அது எந்த தாகத்தை தீர்க்க போவதும் இல்லை பசியை இல்லை என்ற அடிப்படையில் அந்த ஊசியால் நோன்பு முறியாது